அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாளர் சுத்திரசாமி. பல ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு நண்பர் வந்து வாஸ்து பார்க்க நினைச்சாரு. நான் போய் பார்த்தேன், ஒரு 5-6 இடம் பார்த்தோம். அதை ஒரு 2 இடம் சூஸ் பண்ணி கொடுத்தேன். சரி ஓகேன்ட்டு வந்தாச்சு. திரும்பி அவர் வந்து அந்த இடம் வாங்கலையாட்டு இருக்குது, ஏன்னா அமௌண்ட் எச்சா சொன்னான்றது, அதனால் வாங்கலையாட்டு இருக்குது. திருப்பி பார்த்து திருப்பி கால் பண்ணார், சார் இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன், நீங்கள் அது பிளான் கொடுத்துருந்தாரு. அப்புறம் நான் போய் பார்த்தேன். போய் பார்த்தா வடமேற்கு ப்ராப்ளம், தென்கிழக்கு ப்ராப்ளம், சார் எடுத்து இந்த போய் வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். எப்படி சார் நீங்கள் தேர்ந்தெடுத்து நான் முதல் ஃபஸ்ட்டு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், சார் நீங்கள் அன்றைக்கி கூப்பிட்டு ஒரு பண்ண நம்மளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு வச்சு அதை வச்சு நானும் ஒரு கணிச்சு நானே தேர்ந்தெடுத்தேன் சார் அப்படின்னாரு. அது வந்து மிகப்பெரிய தவறாக போச்சுங்க சார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களே சூஸ் பண்ண முடியாதுங்க. இப்போ இந்த இடத்துல வித்து தான் அவர் வந்து விற்கிறதுக்கு முயற்சி செய்து கொடுக்காரு, ஆனால் விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. இப்போ ரொம்ப ரத்தப்படுத்தப்பட்டிருக்கு. இதே மாதம் இப்போ வந்து ஒருத்தர் ஒரு 10 ரூபாய் காட்டிட்டேன், அதை ஒரு 5-6 சூஸ் பண்ணி கொடுத்துட்டேன், ஆனால் அது அதை அதை வாங்கலையாட்டுருக்குது. இப்போ ஒரு இடம் அவரோட சூஸ் பண்ணிவிட்டு சார் வடமேற்கில் வந்து டிரான்ஸ்ஃபர் இருக்குது வாங்கலாமான்னு கேட்குறாரு. அதாவது அட்வான்ஸ் கொடுக்கலாமா, அது நல்ல வரமானு கேட்குறாரு. நான் சொல்லிட்டேன் வடமேற்கில் டிரான்ஸ்ஃபர் இருந்தால் நல்லது தாங்க, பட் ஆனால் அது மட்டுமே காரணமாக இருக்காது. அதனால் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறது கொடுக்காது உங்கள் விருப்பம், பட் ஆனால் நேரில் பார்த்து தாங்க அதை சொல்லணும்னு நான் சொல்லிட்டேன். இது போல தான் நண்பர்களே, அவங்களே ஒரு டாக்டருக்கு உடம்பு சொன்னால் கூட அவரே வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது, இன்னொரு டாக்டர் வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணணும். எனவே நீங்களே தன்னிச்சையாக போய் இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது சரியானதாக தவறானதாக உங்களால் கணிக்க முடியாது. இந்த மாதிரி பல பேர் வந்து அவங்களே போக இடம் வாங்கி கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை நீங்கள் அடையாதீங்க. எப்பொழுதுமே ஒரு ஆலோசனை கூட வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்வு வளமுடன்.